நண்பர்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான முதல் ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி தான் முதல்ல வந்து பேட் பிடிச்சாங்க அந்த அணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக ரன் அடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஐம்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு பட்லர் வந்து ஐம்பத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக கிளம்பிறங்கின ஜாசன் ராய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன்னும் பேர்ஸ்டோ பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ரன்னும் அடிச்சிருப்பாங்க மற்றபடி மற்ற வீரர்கள் யாரும் சரியா விளையாடாத காரணத்தினால இரநூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்து அணியானது வந்து அடிச்சிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து சூப்பரா வந்து பேட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க இந்திய அணியில வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மென்களா ரோஹித் சர்மா மற்றும் ஷிக்கர் தவான் ரெண்டு பேரும் வந்து களம் இறங்கினாங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக விளையாண்டுருப்பாங்க தவான் நாற்பது ரன்களில் வந்து அவுட் ஆகிருப்பார் தவான் அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா பிரித்து மேஞ்சிட்டாரு நூற்றி பதினாலு பாலில் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது புள்ளி ஒன்று எட்டு பதினஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இங்கிலாந்து வீரர்களை வந்து அழுக விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இங்கிலாந்துடைய ஸ்டேடியம் இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிங்காம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியமில் தான் நடந்துச்சு இதற்கு முன்னாடி இதே ஸ்டேடியமில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்து அணி வீரர்கள் வந்து விளையாண்டுருக்காங்க அந்த போட்டிகள்லாம் சிறப்பாக விளையாண்டுருக்காங்க இங்கிலாந்து அணி வீரர்கள் ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மாவை இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் கோலி வந்து சூப்பராக விளையாண்டுருப்பார் எழுபத்தி அஞ்சு ரன்கள் வந்து அடித்து கோலி வந்து அவுட் ஆகிருப்பார் இந்திய அணி பார்த்திங்க அப்படின்னா நாற்பது புள்ளி ஒன்று ஓவர்லேயே சூப்பராக வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்து ஜெயிச்சிருக்காங்க இதன் மூலிமா இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து இங்கிலாந்து அணியை தோற்கடிச்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி